உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவில் ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, கிராஃப்டிங் செஞ்ச அடினியம் செடிகள் விதைகள் வைக்குமா அப்படின்னு சொல்லி. அந்த கேள்விக்கான பதில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிராஃப்டிங் செஞ்ச அடினியம் செடிகளில் விதைகள் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்குறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன செடியில் இருக்குதோ அந்த விதைகள் இருக்குதோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த செடி வந்து கிராஃப்டிங் செஞ்ச செடி தாங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டேப்லெட் கிராஃப்டிங்கில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த மாதிரி வந்து இணைஞ்சிருங்க, அந்த கிராஃப்டிங் ஏரியா வந்து தெரியாத அளவுக்கு இணைஞ்சிரும். இது ஓரளவுக்கு வந்து கிராஃப்டிங் செஞ்சு நம்ம அனுபவம் உள்ளவங்க பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிடலாம். நல்ல இது இணைஞ்சிருக்குது பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள், இது வந்து ஒரு டார்க் ரெட்டும் பிளாக்கும் ஓரங்களில் பிளாக் கலர் கலந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு பூ தாங்க. இது மலரும் போது நான் காமிக்கிறேன். இந்த செடியில் உள்ள விதை பாருங்கள் எவ்வளோ அழகாக விதை வச்சுருக்குது அப்படின்ட்டு. இது வந்து மெச்சூர்ட் ஆனால் இன்னும் ஒரு 3 மாதம் கிட்டே கூட ஆகலாங்க. இது பூ மலர்ந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் எப்படி விதை வச்சுருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பாருங்கள், இது வந்து நான் கிராஃப்டிங் பண்ணதாங்க. டபுள் கிராஃப்டிங்கில் நம்ம மெத்தடில் பண்ணது தான். இது கூட எப்படி கிராஃப்டிங் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்குறாங்க. அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இது வந்து ரெட் கலரில் இருக்குதுல்ல இந்த பூ, வந்து ஒரு கிளையில் ரெட் அடுக்கு இருக்கும், இன்னொரு கிளை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒயிட்டு. அந்த விதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இதில் பூ இல்லை, ஒயிட்டு வந்து விதை வச்சுருக்குது பாருங்கள். அதுலேயே ரெட்டுமே விதை வச்சுருக்கோம் காமிக்கிறேன். இதில் விதை இப்போ தாங்க வைக்கிது பாருங்கள். இது நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பர்பிள் அடுக்கு அடினியத்தோட விதைகள் வந்து நம்ம ஏற்கனவே இருந்து விதைகள் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. இந்த க்ரோ பேக்கில் தான் இந்த இதே செடியிலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். இந்த விதை நம்ம எடுத்து அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் தரேன் பாருங்கள். இந்த பர்பிள் பாருங்கள், இது மலர்ந்து ஒரு 2 நாளில் இந்த கலர் நேற்று பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கலரில் இருந்ததுங்க, இன்றைக்கி வந்து நிறம் மாறிடுச்சு. இந்த கிளையில் பாருங்கள் இதோட நிறம் எப்படி இருக்குது அப்படின்னு, அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கிராஃப்டிங் செஞ்ச செடிகளில் வந்து விதைகள் வைக்குங்க. அதுக்கும் நம்ம வந்து சீட்லிங் செடியிலேருந்து நமக்கு விதைகள் வர்றதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த செடி பாருங்கள், இது வந்து ஒரு ரூட் ட்ரைனிங் செஞ்ச செடி தாங்க. இது வந்து விதையிலேருந்து நமக்கு வந்த செடி தான். இது ஒரு ரெட்டு அடுக்கு பூவோட விதைகள் தாங்க. இது பாருங்கள் எவ்வளவு விதைகள் வச்சுருக்குது அப்படின்ட்டு, நிறைய விதைகள். இதிலேருந்து ஒரு விதை கூட நான் எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி வந்து விதைகள் வந்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்குற அடினியம் செடிகளில் நிறைய விதைகள் வந்து வைக்குங்க. ஆனால் நம்ம கிராஃப்டிங் செஞ்சு எடுத்த செடிகளில் விதைகள் வந்து ரொம்ப ரேராக தான் விதைகள் வைக்கிது. இது வந்து நான் 5 வருஷங்களில் நான் வளர்த்த அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.